மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்தலசயன பெருமாள் கோயில் அன்னதானத்தில் சாப்பிட அனுமதி மறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட அஸ்வினி என்ற நரிக்குறவர் பெண்ணின் குமுறல் சமூக வலைதளங்களில் பேசுபடு பொருளாக மாறியது. இதையடுத்து அந்த கோயிலில் நேரில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பாதிக்கப்பட்ட பெண் அஸ்வினி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார். அப்போது தங்களது சொந்த கிராமமான பூஞ்சேரியில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று அமைச்சர் சேகர் பாபுவிடம் அஸ்வினி முறையிட்டார். இதன் தொடர்ச்சியாக பூஞ்சேரி கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தருவதாக உறுதியளித்தார். ஏரியாவில் வந்து அனைத்து பேசிக் கம்யூனிட்டிஸ் அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான பட்டா மற்றும் அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதியான மின் இணைப்பு, தண்ணீர் வசதி மற்றும் பாதை வசதிகள் அனைத்தும் செஞ்சு கொடுக்கறதாக இன்றைக்கி வந்து ஆய்வு மேற்கொள்ளும். இது போக இவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடியவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள், குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்எல் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குழுக்களுக்கு உண்டான ஃபினான்ஷியல் லிங்கேஜ், அதே போல் அந்த குழுக்கள் மூலமாக வந்து இவங்களோட நம்ம நரிக்குறவர் மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துக்குண்டான திட்டங்களை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். மிக விரைவில் வந்து இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சாங்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். தங்களது கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதோடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருக்கும் நரிக்குறவர் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று அஸ்வினி கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் மூலம் தங்களின் குழந்தைகளும் கல்வி, வேலைவாய்ப்பு பெற்று சிறப்பான எதிர்காலத்தை பெறுவார்கள் என்பது அவரது நம்பிக்கை. நாங்கள் எம்பிசியில் இருந்தால் டாக்டர் வாய்ப்பு கிடைக்காது, இன்ஜினியர் வாய்ப்பு கிடைக்காது, ஏதோ நர்ஸு வேலை, கவர்மெண்ட் வேலை எதுவுமே கிடைக்காது. எங்கள் எஸ்டியில் வந்தால் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை வரும். எங்கள் பசங்க படித்தனு கூட திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கிடைச்சிடும், எங்கள் பசங்க காலேஜ் சீட்டு கூட கிடைச்சிடும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதில் வைக்காமல் அந்த எம்பிசியில் வைக்காமல் எங்கள் எஸ்டியில் வச்சாதான், எஸ்டியில் மாற்றினதான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லெவல் தாண்ட முடியும், எங்கள் பசங்க கூட படிக்க முடியும். ஒரு ரெண்டு பசங்க படிக்க போது அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அவங்க இன்ஜினியர் ஏதாவது வேலை, அது ரெண்டு பசங்க பார்த்து நாலாக மாறும், நாலாக பார்த்து அஞ்சு ஆறு, அது மாதிரி 40 ஆள் மாறும். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி தலைமுறையில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், எங்கள் முன்னோர்களை நாங்கள் தலை நிமிந்துற மாதிரி இருக்கும். சாதிய பாகுபாடிற்கு எதிரான அஸ்வினி எழுப்பிய ஒற்றை குரல் அவர் சார்ந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றம் பெற வழி அமைத்து கொடுத்துள்ளது. அவரது எண்ணம் ஈடேறுமானால் நரிக்குறவர்களும் கல்வி, வேலைவாய்ப்பு பெற்று இந்த சமுதாயத்தின் பொது நீரோட்டத்தில் இரண்டர கலப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்டாலினுடன் செய்தியாளர் சண்முக பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.